la. Your train vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's number one travel brand. BSP கட்சியினுடைய மாநில தலைவராக அட்வொகேட் ஆனந்தன் அப்படின்னு ஒரு மனிதரை வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணிருக்காரு. ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மனசாட்சி, ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கிட்டத்தட்ட நெருங்கிய நண்பர். ஆம்ஸ்ட்ராங் மேல இருந்த சில வழக்குகள்லாம் இவர் தான் உடச்சு கொண்டு வந்தார். அதுல முக்கியமான வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இவரை பத்தி ஒரு ஆர்டிகல் போட்டாங்க, இவர் வந்து ரவுடி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இந்த முகாந்தரன் சொல்லிட்டு எக்மோர் கோர்ட்ல போட்டு கிட்டத்தட்ட 10-15 வருஷம் நடந்த அந்த ஆசிரியருக்கும் சப்படிட்டருக்கும் 6 மாதம் சிறை தண்டனை வாங்கி, அந்த மாதிரி அவர் மேல உள்ள சில வழக்குகளை எல்லாம் எல்லாம் உடச்சு இல்லாமல் வெளியில கொண்டு வந்ததுல முக்கியமான பங்கு இந்த ஆனந்தன். சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் கோர்ட்டில் அப்படி இவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பிரசாந்த் ஆனந்தன் அப்படின்னு தான் இவரை கோர்ட்டில் சொல்கிறாங்க. ஏன் பிரசாந்த் ஆனந்தன்னா, பிரசாந்த் அவருடைய ஒய்ஃப் டிவோர்ஸ் கேஸ் ஒன்று நடந்துச்சு, ஏற்கனவே திருமணமானவங்க அப்படின்ற மாதிரி அதை மறைச்சு பண்ணிட்டாங்கிற ஒரு கேஸ் அது. அது ரொம்ப பரபரப்பாக போன கேஸ். அந்த கேஸுக்கு பிரசாந்தனுடைய அட்வொகேட் இவர். லலிதா குமாரி பிரகாஷ் ராஜ், பிரபுதேவா ரம்லத், வடிவுகரசி மேல ஒரு இஷ்யூ வந்துச்சு அந்த கேஸ், சினிமா பிரபலங்கள் பலருக்கும் இவர் வந்து அட்வொகேட். இப்போ குறிப்பாக வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவி பொற்கொடி அவங்க தான் வந்துட்டு இந்த பதவிக்கு வரப்போறாங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கும்போது திடீர்னு ஏன் இந்த மாற்றம்? ஆனால் பொதுவாக காவல்துறை வந்துட்டு எல்லா கோணத்துலையும் வந்துட்டு பார்க்கும் இல்லையா? அப்போ அப்படின்னும் போது இப்போ இவங்களை அவங்க, அதாவது ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவியை எந்த கோணத்தில் பார்க்கும்? ஒரு அவங்க வந்து அதை வந்து இவங்களை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு தகவல் அவங்கள்ட்டருந்து கிடைக்குமா, இல்லை இவருக்கு தனிப்பட்ட முறையில் வேறு யாருக்கு வந்துருக்கா, இல்லாட்டி யாராவது இவங்களை மிரட்டியிருக்கிறாங்களா, இல்லை இதுக்கு மேலே ஏதாவது த்ரெட்டிங் நடந்திருக்கா, இல்லாட்டி இதுக்கு மேலே ஏதாவது அட்டம் நடந்திருக்கா அப்படிங்கிற அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்பாங்க அவங்கள்ட்ட. சாரார் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வர்றதுல வந்துட்டு உள்ளே இருக்கிற நிர்வாகிகள் நிறைய பேருக்கு வந்துட்டு இதில் பெரிய விருப்பம் இல்லை. ஆனால் இப்போ அவருக்கு வந்துட்டு என்னதான் வந்து ஆர்காட் சுரேஷ்க்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா கூட, உள் ரகசியம் ஒன்று இருக்கும்ல, இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து இருந்திருக்குங்கிறது வந்துட்டு மக்களுக்கே தெரியுது இல்லையா? ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, பூசா தலைவராக வந்திருக்கிறவர், ஆர்காட் சுரேஷ்க்கு எங்களுக்கு பெர்சனலாக இந்த ரிவெஞ்சும் கிடையாது, அவர் ஒரு காலத்தில் எங்களோட இருந்தவர் தான், கட்சியில் இருந்தவர் தான், அவர் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறதுக்கு அந்த அந்த குரூப் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இவர் சொல்ல அந்த தகவலையும் போலீஸ் எடுத்துக்கிறோம். ஆகாயம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்றைய மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பிஎஸ்பி கட்சியினுடைய மாநில தலைவராக அட்வொகேட் ஆனந்தன் அப்படின்னு ஒரு மனிதரை வந்துட்டு அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அவர் தான் இனிமேல் கட்சியை ஃபுல்லாக பார்த்துக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பேசும்போது, அவர் மிகப்பெரிய ஒரு புலி, அப்படியே வந்துட்டு கோர்ட்டில் வந்துட்டு அவரை பற்றி பேசினாலே வந்துட்டு கர்ஜிக்கும் சிங்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையிலலாம் சொல்கிறாங்க இல்லையா? யார் இவர்? ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மனசாட்சி, ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கிட்டத்தட்ட நெருங்கிய நண்பர். ஆம்ஸ்ட்ராங் மேலே இருந்த சில வழக்குகள்லாம் இவர் தான் உடச்சு கொண்டு வந்தார். அதில் முக்கியமான வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இவரை பற்றி ஒரு ஆர்டிகல் போட்டாங்க, இவர் வந்து ரவுடி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இந்த முகாந்தரன் சொல்லிட்டு எக்மோர் கோர்ட்டில் போட்டு கிட்டத்தட்ட 10-15 வருஷம் நடந்த அந்த ஆசிரியருக்கும் சப்படிட்டருக்கும் 6 மாதம் சிறை தண்டனை வாங்கி கொடுத்தார். ஓ, அந்த மாதிரி அவர் மேலே உள்ள சில வழக்குகளை எல்லாம் எல்லாம் உடச்சு இல்லாமல் வெளியில் கொண்டு வந்ததில் முக்கியமான பங்கு இந்த ஆனந்தன். சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட், ஹைகோர்ட் ப்ளஸ் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட், இவருடைய நெருங்கிய நண்பர். அந்த 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 விங்க்கு வந்து லீகல் அட்வைசர் மாதிரி இருக்கார். 2019 திருவள்ளூர் தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் பிஎஸ்பி சார்பில் போட்டி போட்டு 50,000 வாக்குகள் 45,000 வாக்குகள் வாங்கியிருக்கார். இந்த மாதிரி ஒரு ஒரு நபர் தான் இந்த ஆனந்தன். அவர் இவருடைய கண்ணசைவுக்கு கேட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு நபர், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு அட்வொகேட். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பர்சனல் லைஃப்னா, அவர் வந்து பட்டாமி கிராமம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், அது ஆவடி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெளியூர்லேருந்து வர தங்கி படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு சாப்பாடு, தங்க இடம், அந்த மாதிரியான நிறைய உதவிகள்லாம் செஞ்சிட்ருக்கார், சட்ட உதவிகள்லாம் பண்ணிட்டுருக்காங்க. கோர்ட்டில் அப்படி இவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பிரசாந்த் ஆனந்தன் அப்படின்னு தான் இவரை கோர்ட்டில் சொல்கிறாங்க. கோர்ட்டில் வந்து அந்த பேர். ஏன் பிரசாந்த் நடந்தனா, பிரசாந்த் அவருடைய ஒய்ஃப் டிவோர்ஸ் கேஸ் ஒன்று நடந்துச்சு, ஒரு பரபரப்பான கேஸ். அது பிரசாந்தனுடைய மனைவி ஏற்கனவே திருமணமானவங்க அப்படின்ற மாதிரி அதை மறைச்சு பண்ணிட்டாங்கிற ஒரு கேஸ் அது. ரெண்டு பேரும் டைவர்ஸ் ஆகி அந்த டைமில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருந்தது இல்லையா? அது ரொம்ப பரபரப்பாக போன கேஸ். அந்த கேஸுக்கு பிரசாந்தனுடைய அட்வொகேட் இவர். சினிமாவில் இருக்கக்கூடிய பல பிரபலங்களுக்கு இவர் தான் அட்வொகேட். அந்த கேஸ் வந்து பிரசாந்துக்கு சாதகமாக தான் முடிஞ்சது இல்லையா? ஆமாம், பிரசாந்துக்கு சாதகமாக முடிஞ்சு அந்த கேஸை வந்து வாதாடி வாங்கி கொடுத்தது இவர் தான். லலிதா குமாரி பிரகாஷ் ராஜ், பிரபுதேவா ரம்லத், வடிவுகரசி மேலே ஒரு இஷ்யூ வந்துச்சு அந்த கேஸ், சினிமா பிரபலங்கள் பலருக்கும் இவர் வந்து அட்வொகேட். ஆனால் பிரசாந்த் கேஸை ஒரு லீடிங் எடுத்து பண்ணதுனால அப்போ அந்த பிரசாந்த் கேஸ் ஏறிங்கி வரப்பெல்லாம் அவர் ஒரு பேட்டி கொடுப்பார், பதிரிகால் சந்திப்பு நடத்துவார். அதனால் இவர் வந்து பிரசாந்த் ஆனந்தன்னே சொல்லப்பட்டது. இப்போ அவர் தான் வந்து இப்போ பிஎஸ்பியினுடைய மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இன்னொன்று இவரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் ரொம்ப நேர்மையான மனிதர். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கேஸை கொண்டுட்டு போகிறீங்க அப்படின்னா, அந்த கேஸினுடைய நீதி நேர்மை எல்லாத்தையும் பார்த்து, இப்போ உங்கள் மேலே தப்பு இருக்குது அப்படின்னா அந்த கேஸ் எடுத்துக்க மாட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் இவர் மேலே வைக்கப்படுது. ஆமாம், அந்த மாதிரி ஓரளவுக்கு நியூட்ரலாக நியாயத்தின் பக்கம் நின்று வாதாடக்கூடியவர்.
அதனாலேயே இவர் கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே ஜூனியர் இருக்கான்றாங்க. இவருக்கு இவர்களோட ஜூனியரே கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே இருப்பாங்க அப்படின்னா நிறைய பெரிய பெரிய கிளைண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா சினிமா செலிபிரிட்டி வந்து ஒருத்தவங்களை நம்பி ஒரு கேஸை ஒப்படைக்கிறாங்கன்னா அது வந்து வெளியில் போச்சுன்னா அவங்களுடைய கேரியரே போயிடும் இல்லையா. சாதாரண காமன் மேனுக்கும் ஒரு செலிபிரிட்டி கிட்ட கேஸ் வர்றதும் அப்போ அவங்களுடைய நம்பிக்கையை பெற்றவராக இருக்கார். ஒருத்தவங்க பிரகாஷ்ராஜுடைய கேஸை ஹேண்டில் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் சம்மந்தப்பட்ட செய்திகள் வெளியில் போகாமல் இருக்கு. ரெண்டு பேரையும் மியூச்சுவலாக அதுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னா அவங்க நம்பிக்கை பண்ணணும்ல. இப்போ அவங்களுடைய இப்போ சின்ன விஷயம் கிடைச்சா கூட இன்றைக்கி நம்ம வந்து யூடியூப்பில் உட்காந்து அந்த கேஸ் அப்படி நடக்குது இப்படி நடக்குது நிறைய டைரக்ஷன் பண்ணி சொல்லிடுறாங்கல்ல. இப்போ அது மாதிரி ஒரு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்க்கு அட்வொகேட்டாக இருக்குன்னா முதலில் நம்பிக்கை வரணும், அந்த அட்வொகேட் மேலே இவங்க நம்பிக்கை வரணும். அப்போ தொடர்ந்து எல்லா செலிபிரிட்டிஸும் இவரை பயன்படுத்துகிறாங்கன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன், நிறைய கேஸ் அட்டன் பண்ணியிருக்காரு வந்து ஒன்றே சினிமா இது மட்டும் கிடையாது, பல பொதுநல வழக்குகள் போட்டிருக்கிறார். பல வந்து இந்த சீர்திருத்த திருமணத்துக்கு எதிராக வந்து ஒரு வழக்கு வந்துச்சு, அது இவர் தான் உழைச்சி கேஸ் வாங்கி வந்தார். இந்த மாதிரி பல பொதுநல வழக்குகளும் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. நிறைய வேறு வேறு அரசியல் வழக்குகளுக்கு நிறைய ஆஜராக இருக்கார். ஆனால் இந்த செலிபிரிட்டியை பொறுத்தவரைக்கும் ஏன் சொல்கிறேன்னா, செலிபிரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி வெளியில் போனால் அது பெரிய செய்தியாயிரும். அப்படி இருந்தும் இவர் நம்பி அந்த கேஸெல்லாம் இவர்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு சாம்பிள் எடுத்துக்கும். அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஆள், ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார். இப்போ டிஎம்கேல வந்துட்டு வில்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட்டை பற்றி ரொம்ப பெருமையாக ரொம்ப ஃபேமஸாக பேசுவாங்க. இப்போ எம்பியாக கூட இருக்கார், எம்பியாக இருக்கார், அவர் தான் கலைஞருக்கு இடம் வாங்கி கொடுக்கறதுல இடம் வாங்கி கொடுத்த மாதிரியான ஒரு நிலை. ஆல்மோஸ்ட் அவரோட இவர் ஒப்பிட்டு சில இடங்களில் பேசுகிறாங்களே, அந்த அளவுக்கு ரொம்ப வந்துட்டு பர்ஃபெக்டான. இல்லை இவர் மாதிரி நிறைய ஆட்கள் இருக்காங்க கோர்ட்டில், இந்த மாதிரி ஆட்கள் வந்து வாதாடக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அதில் இவர் ஒரு முக்கியமான, யாரும் கம்பேர் பண்ணி இல்லை, இவரும் ஒரு முக்கியமான ஒரு வழக்கறிஞர். நிறையா பொதுநல வழக்குகள் நிறைய பேருக்கு உதவிகள் செய்கிறாரு, அது சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய உதவி பண்ணிட்டு இவர் ஒரு அவரும் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் உள்ள ஒரு ஒரு அட்வொகேட் தான். இப்போ குறிப்பாக வந்துட்டு ஆம்ஸ்டாங்கனுடைய மனைவி பொற்கொடி அவங்க தான் வந்துட்டு இந்த பதவிக்கு வரப்போகிறாங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கும்போது திடீர்னு ஏன் இந்த மாற்றம்? இல்லை நிர்வாகம் அவங்களுக்கு தான் தலைவராக வர சொன்னாங்க, நீங்கள் தலைமை பொறுப்பை எடுத்துக்கணும். அதை எப்படி ஏற்றுக்கிற முடியும்? இப்போ அவங்க கண்ணாடி ஒரு எதிர்பாராத ஒரு துயர சம்பவத்தில் இருக்காங்க, கை குழந்தைய வச்சுருக்காங்க, அந்த அதிர்ச்சியிலேருந்து அவங்க மீளற முடியாதுல. அதனால் அவங்க வேணான்றாங்க. இப்போ அவங்களோட ஆர்கனைசராக போட்டிருக்காங்க, ஒருங்கிணைப்பாளராக இந்த கட்சிக்கு போட்டிருக்கிறாங்க. பொதுவாக இந்த பிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்டாங் வச்சு தான் பிஎஸ்பி, பிஎஸ்பியை வச்சு ஆம்ஸ்டாங் கிடையாது. பிஎஸ்பின்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் யாருக்கு தெரியும்? ஆம்ஸ்டாங்கிற ஒரு ஆள் இந்த கட்சி கொண்டு போய் சேர்த்துக்கிருந்தார். அவர் தனி ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருந்தா கூட கொண்டு போய் சேர்த்துருப்பார். அவருக்கு தனிப்பட்ட முறையில் இருக்க ஒரு செல்வாக்கு, அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய இதை வச்சு கொண்டு போய் சேர்த்துருக்காரு. இனி அடுத்து ஒரு புதுசாக ஒருத்தர் வந்திருக்காருன்னா அந்த கட்சி இந்த அளவுக்கு கொண்டு போவதாக, அது வந்து ஒரு வெளி மாநிலத்தை சேர்ந்த ஒரு கட்சி, அது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு கட்சி, மாயாவதி தலைவராக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அந்த கட்சி பெருசாக ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. இப்போ ஆம்ஸ்டாங் அந்த கட்சியை உருவாக்குனர், ஒரு தேசிய கட்சியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு போஸ்டிங் வாங்கி வந்து வச்சு அதை அந்த கட்சியை உருவாக்குனர். இப்போ அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் அந்த அளவுக்கு அதை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கிறது ஒரு ஒரு சந்தேகம்தான். ஆனால் ஆம்ஸ்டாங்கனுடைய இடத்தை ஒரு நிரப்புவாருங்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அப்போ அவருடைய தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்குமோ? இல்லை அதான் சொல்லணும், ஏற்கனவே இவருடைய மனசாட்சியாக இருந்திருக்கார். ஆம்ஸ்டாங்கினுடைய மனசாட்சியாக அவர் அவர் கண்ணசேவுக்கு இவர் செய்து ஆம்ஸ்டாங் என்ன செய்வார் அப்படிங்கிறது இவருக்கு தெரியும். அவர் கூடையே இருந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கும்போது அதை இவர் கொஞ்சம் அந்த அவர் பண்ணிட்டுருக்க அந்த வேலையை திருப்பி இவர் கண்டினியூ பண்ணி கொண்டு போகிற அந்த கட்சியை அப்படின்னு சொன்னால் இருந்தாலும் அவருடைய இடத்தை நிரப்ப முடியுமாங்கிறது ஒரு சந்தேகம் தான். இப்போ வந்துட்டு ஆம்ஸ்டாங்கனுடைய மனைவியை வச்சு எங்களை பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்துட்டு அவங்க தான் வந்திருக்கணும் ஆனால் வரல அப்படின்னும் போது ஒரு சில சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வர்றதுல வந்துட்டு உள்ளே இருக்கிற நிர்வாகிகள் நிறைய பேருக்கு வந்துட்டு இதில் பெரிய விருப்பம் இல்லை, அதனால தான் வந்துட்டு அவங்களை வந்துட்டு ரெண்டாம் பட்சமாக ரெண்டாவது இடத்துல வந்துட்டு தள்ளப்பட்டாங்கன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல, உண்மையாக? இல்லை அது கிடையாது, அவங்கள நிர்வாகிகள் தான் முதல்ல அவங்கள தலைமை பொறுப்பு ஏற்றுக்க சொன்னாங்க. அவங்க அந்த மனநிலை இல்லை, அந்த ஒரு அந்த அதிர்ச்சியிலேருந்து அவங்க ஒன்றும் மீல் பிற்காலத்தில் அவங்க தலைவராக வர்றது கூட வாய்ப்பு இருக்குது, ஆனால் இப்போதைக்கு இல்லை. ஆனால் இப்போ உண்மையிலேயே இந்த பொற்கொடி அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் இருக்குல்ல, இப்போ ஆம்ஸ்டாங்குக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் யார் இவங்க, இவங்களுடைய பின்னணி? இவங்க பேசிக்காக ஒரு வழக்கறிஞர், அதே பகுதியை சேர்ந்தவர்கள். கிட்டத்தட்ட 45-42 வயசு வரைக்கும் திருமணமாக வந்தாங்க. இவரை வந்து ஒரு விருப்பப்பட்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவர் வழக்கறிஞராக இருக்காங்க, அப்புறம் அவர் கல்யாணம் பண்ண பிறகு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, பெருசாக ஆக்டிவாக அந்த கோர்ட்டு விஷயத்துக்கெல்லாம் போகிறதில்ல. இதுதான் அவங்களுடைய பேக்ரவுண்ட், ஒரு நார்மலான ஒரு ஒரு குடும்பத்து பெண் தான், அவ்வளோதான், பெருசாக அவங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் கிடையாது. ஆனால் இப்போ இவங்களை வச்சு இப்போது ஒரு பெரிய அரசியல் அனுபவம் இல்லாத ஒருத்தவங்களை ஒருங்கிணைப்பாளராக போடுறதுக்கான தேவை என்ன? இல்லை அந்த குடும்பத்திலேருந்து ஒரு ஒரு பார்ட்டிசிபேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. இப்போ அவங்க அதில் ஆக்டிவாக இருக்கிறாங்களா, அவங்க அடுத்து என்னென்ன பண்ண போகிறாங்கிறது தெரியல, பட் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அந்த குடும்பத்திலேருந்து அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு நிலை இருக்குல்ல, ஆனந்தனுக்குமா இருக்கட்டும் பொற்கொடியாக இருக்கட்டும், இப்போ இது ரெண்டுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்கல்ல, இவங்களுக்குள்ளான அந்த ஒரு நிலை எப்படி எப்படி கரெக்டாக போடும் அந்த மாதிரி ஏதாவது? இல்லை தலைவர் தான்,
மெயின் வந்து தலைவராக போஸ்டிங் போட்டிருக்கவங்க தான் போய் எடுப்பாங்க. ஆர்கனைசேஷன்கிறது எல்லா கூட்டங்கிட்டங்களுக்கு அவங்க சில அட்வைஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அது அது அவங்க மனநிலையை பொறுத்து அவங்க ஆக்டிவாக இருக்க போகிறாங்களா இல்லையாங்கிறது தெரியல. அப்போ பிஎஸ்பியினுடைய மூவ்ங்கிறது வந்துட்டு ஒரு அனுதாபம் சார்ந்த ஒரு பதவியை தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். யாருக்கு? பொற்கொடிக்கு. அனுதாபம் சார்ந்தில்ல, அவங்க தான் தலைமை பொறுப்புக்கு ஏற்றுக்க சொன்னாங்க. பட் அவங்க வேணாம்னு சொன்னதுனால அந்த குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கணும், ஆம்ஸ்ட்ராங்கோடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த கட்சியில் ஒரு பொறுப்பு இருக்கணும் அப்படிங்கிற அந்த கட்சிக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கூட இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க போட்டுருக்காங்க. உண்மைதான். ஆனால் பொதுவாக வந்துட்டு இங்கே பார்க்கும்போது சார், நிறைய இடங்களில் பொற்கொடி அவர்கள் வந்துட்டு என்ன தான் இவங்களுடைய கணவராக இருந்தால் கூட ஏதோ ஒரு தருணத்தில் வந்துட்டு ஒரு சின்ன அதிருப்தி கட்சிக்கும் பொற்கொடிக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டுகிட்டே இருக்குல்ல, அது சித்தரிக்கப்பட்டதா இல்லை எப்படி? இல்லை, அதெல்லாம் சித்தரிக்கப்பட்டது. இப்போ அவங்க முதல்ல அந்த அதிர்ச்சியில் அந்த சோகத்திலிருந்து அவங்க மேல் இல்லை. இந்த மாதிரி கதைகள்லாம் வந்து வெளியே வந்து கலப்பி விடுறது தான், அந்த மாதிரியான உள்ள சம்பவங்கள் எதுவும் இல்லை. அவங்கள தான் வந்து இங்கே அவர் இறந்த பிறகு தலைமை பொறுப்பேற்றுக்க சொன்னாங்க. அவங்க முடியாது எனக்கு இப்போதைக்கு, இல்லை அந்த அதிர்ச்சியில் நான் ஒன்றும் மீளலை அப்படிங்கிறதுனால அவங்க வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறம் சில ப்ராப்பர்ட்டிஸு அவர் விட்டு போன சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை வந்து மொத்தமாக அந்த கட்சிக்கும் அவங்களும் தொடர்பில்லாமல் போயிடக்கூடாதுங்கிறக்காக அவங்க வந்து ஆர்கனைசராக போட்டிருக்காங்க. இப்போ தலைவராக போட்டிருக்கோமே அவர் கூட இருந்தவர் தான், அவருடைய நெருக்கமாக இருந்தவர் தான், அதனால் அவர் போட்டிருக்காங்க. மற்றபடி சலசலப்புக்கெலாம் அங்கே ஒரு பெரிய இடம் இல்லாதது. இப்போ ஆம்ஸ்ட்ராங்கோட மரணத்துக்கும் இவங்களுக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டதுக்கும் ஏதாவது ஒரு நிலையில் ஒரு சந்தேகமோ ஒரு பிரச்சனையோ ஏதாவது கிளம்புறதுக்கான சாத்தியங்கள் உண்டா? இல்லை, அந்த மாதிரிலாம் வாய்ப்பே இல்லை. மரணமும் கண்மாடி நம்ம எல்லாரும் பார்த்தோம், ஒரு படுகொலை நடந்திருக்கு, அதுக்கு இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சரி, இப்போ அந்த கேஸுக்கும் இப்போ அவங்களுடைய மனைவியும் வந்துட்டு இதை எப்படி ரெண்டு இப்போ பேரலாக வந்துட்டு பயணிகள் இப்போ போய் கவர்னர் போய் சந்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இப்போ அந்த கேஸுக்கு இவங்களை கொண்டு எந்தெந்த மாதிரியான மூவ்ஸ் நடத்தப்படும் காவல்துறையினரால்? இல்லை, இவங்கள்ட்ட விசாரிப்பாங்க, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அது எப்படியான செய்திகள் அவங்களுக்கு தான் தெரியும். இவங்களுக்குள்ள யாராவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கா, தனிப்பட்ட முறையில் யாராவது இவருக்கு பகையாளி இருக்கிறாங்களா, அதை பற்றி யாராவது இவர்கிட்ட பேசியிருக்கிறாங்களா, இதுக்கு முன்னாடி அவங்கள யாராவது இவருக்கு வந்து அச்சுறுத்தல் இருந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருப்பார். அப்போ கொஞ்ச நாள் அவங்கள்ட்டையும் அந்த மாதிரியான விசாரணையை நடத்துவாங்க, அவங்களும் சில செய்திகளை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ விசாரணைனா அப்போ அவங்களோட எந்த மாதிரியான நிலையில் ஒரு விசாரணை நடக்கும்னு நம்ம எதிர்ப்பு? வீட்டில் போய் கேட்பாங்க, இந்த மாதிரி கேஸில் உங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா, உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் பொதுவாக காவல்துறை வந்துட்டு எல்லா கோணத்துலேயும் வந்துட்டு பார்க்கும் இல்லையா? அப்போ அப்படின்னும் போது இப்போ இவங்களை அவங்க அதாவது அம்ஸ்டானுடைய மனைவியை எந்த கோணத்தில் பார்க்கும்? ஒரு அவங்க வந்து அதை வந்து இவங்களை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு தகவல் அவங்கள்ட்ட இருந்து கிடைக்குமா, இல்லை இவருக்கு தனிப்பட்ட முறையில் வேறு யாருக்கிட்ட யார் வஞ்சிருக்கா, இல்லாட்டி யாராவது இவங்களை மிரட்டியிருக்கிறாங்களா, இல்லை இதுக்கு மட்டும் ஏதாவது த்ரெட்டிங் நடந்திருக்கா, இல்லாட்டி இதுக்கு மட்டும் ஏதாவது அட்டம் நடந்திருக்கா அப்படிங்கிற அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்பாங்க அவங்கள்ட்ட. இவருக்கு ஆம்ஸ்ட்ராங் சம்மந்தமாக வெளியிலேருந்து யாராவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதாங்கிறத பார்ப்பாங்க. இப்போ ஆனந்த கிட்ட வந்தோம் அப்படின்னா, இப்போ இவர் வந்துட்டு இவருடைய வரவுன்னு இருக்குல்ல, இது உண்மையிலேயே இந்த கட்சிக்கு பலமா இல்லை தேவையா? இல்லை, அந்த கட்சிக்கு ஒரு தலைவர் போடணும் போட்டிருக்கிறாங்க. அது ஆம்ஸ்ட்ராங்கிறது அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஆம்ஸ்ட்ராங்கை வச்சு தான் பிஎஸ்பி, பிஎஸ்பி வச்சு ஆம்ஸ்ட்ராங் கிடையாது. அந்த பிஎஸ்பியை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திருந்து இவர் தான். அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் பிஎஸ்பி தலைவராக இருந்திருக்காங்க பெருசாக ஒன்றும் தெரியல. இப்போ இவருக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருந்ததுனால அந்த கட்சி வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இவர் புதுசாக போட்டிருக்க ஆனந்தன் வந்து அந்த இடத்தை ஃபுல் பண்ணுவாரா என்னங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ ஆனந்தனுடைய பங்கு ஒன்று இருக்கும்ல, இப்போ இந்த கேஸை மூவ் பண்ணுறதுல அது எந்த நிலையில் இருக்குது? ஏன்னா இவரே ஒரு அட்வொகேட் அப்படின் போது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா? நேற்றே கூட அவர் சில ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கார், ஆற்காடு சுரேஷ்க்கும் எங்களுக்கும் பெர்சனலாக எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆம்ஸ்ட்ராங்க்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒரு காலத்தில் எங்களோடு இருந்தவர் தான், எங்கள் கட்சியில் இருந்தவர் தான், அப்படி இருக்கும்போது இந்த இவர் இந்த கேஸில் எப்படி இவர் உள்ளே சேர்க்குறாங்கன்னு தெரியல அப்படின்னு பல சந்தேகங்களை வைக்கிறார். இப்போ வந்து ஆனந்தன் வந்து அட்வொகேட்டாக இருக்கிறதுனால பல சந்தேகங்களை வைக்கிறார். அவரை வந்து அதெல்லாம் ரிட்டனாக போலீஸில் கொடுப்பாங்க, இந்த கேஸுக்கு அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, அது போக போக விசாரணை நடப்போ தான் தெரியும். ஆனால் இப்போ அவருக்கு வந்துட்டு என்னதான் வந்து ஆர்காட் சுரேஷ்க்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா கூட உள் ரகசியம்னு ஒன்று இருக்கும்ல, இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து இருந்திருக்குங்கிறது வந்துட்டு மக்களுக்கே தெரியுது இல்லையா? அப்போ இவரோட ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் முரணாக இருக்க மாதிரி இருக்குல்ல? இல்லை, வேறு வேறு பக்கம் கதை இது, நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் போய்கிட்டு விசாரணை போய்கிட்டு இருக்காங்கிறது தெரியல. இப்போ நம்ம வெளியில் வரக்கூடிய தகவல் வந்து ஆர்காடு சுரேஷ்க்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை இருந்திருக்குன்ற மாதிரி இப்போ தகவல் போயிட்டுருக்கு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, பூசா தலைவராக வந்திருக்கிறவர், ஆர்காடு சுரேஷ்க்கு எங்களுக்கு பெர்சனலாக எந்த ரெவெஞ்சும் கிடையாது, அவர் ஒரு காலத்தில் எங்களோட இருந்தவர் தான், கட்சியில் இருந்தவர் தான், அவர் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறதுக்கு அந்த அந்த குரூப் செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கன்னு இவர் அந்த தகவலையும் போலீஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ ரெண்டு தகவலையும் வச்சு விசாரணை போயிட்டு இருக்கப்போ தான் தெரியும் யார் அப்படிங்கிறது. அப்போ உண்மையிலேயே சம்மந்தப்பட்டவங்க யார் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன பிசுற மாதிரி இவருக்கு தெரியுதோ? அவங்க குறிப்பிட்ட அந்த ஆட்களுக்கும் தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருக்குது, சில பேர் மேலே சந்தேகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, விசாரணைகள் சொல்லியிருப்பாங்க, வரக்கூடிய காலங்களில் அது தெரியும். நிச்சயமா, நிச்சயமா.
ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு தகவல். ஆலா யுவர் ட்ரீம் வெகேஷன் டு ஸ்ரீலங்கா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரூபீஸ் 24,999 only with GT Holidays, South India's number one travel brand.